ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை டைம்ஸ். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் நீங்கள் தாராளமாக பார்க்க முடியும். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பூஜை பாத்திரங்களை எப்படி மிக சுலபமான முறையில் வந்து நம்ம க்ளீன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்மலாம் ஒரு பூஜை சாமானம் பித்தளை சாமானம் வந்து நம்ம தேய்ச்சி கழுவுனோம்னா நம்ம நிறைய ப்ராப்பர்ட்டி எடுத்து யூஸ் பண்ணுவோம். சோப்பு, மொகுதூள், புளி, அப்புறம் பவுடர்ஸு, இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு புளி, நம்ம வந்து ஒரு மீடியம் சைஸ் புளி வந்து எடுத்துக்கிறோம். இந்த புளியை நம்ம ஒரு பாத்திரத்தில், ஒரு சுத்தமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் சூடு பண்ணிக்கணும். கொஞ்சம் பபிள்ஸ், அதாவது ஓரளவுக்கு ஹீட் ஆன பிறகு நம்ம இந்த புளியை வந்து இதில் ஆட் பண்ணணும். இந்த புளியை ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் நேரம் வந்து கொதிச்சு வரணும். ஸோ இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நமக்கு வந்து அதோடய புளித்தன்மைலாம் இறங்கி நமக்கு இந்த பூஜை பாத்திரங்களை வந்து ரொம்பவே வந்து பலபலன்னு ஆக்கும். ஸோ இது கூட இன்னொரு பொருளும் சேர்க்குறோம். இதுதான் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் கூட சொல்லலாம், புளி. இதுவும் இது வந்து வினிகரு. இது ஒரு 1 லிட்டர் பாட்டில் 20 ருபீஸ் தான். அதாவது ஒரு சில பொருளெல்லாம் வந்து ஒரு சில ரேட்டில் இருக்கும். இது வந்து 20 ருபீஸு. இதுவுமே வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த புளி தண்ணியோட. இந்த மாதிரி வந்து ஹீட்டான தண்ணியில் இப்போ நம்ம பாத்திரங்களை வந்து, பூஜை பாத்திரங்களை இதுக்குள்ளே போடணும். அதாவது நல்லா முங்குற அளவுக்கு நம்ம போட்டோம்னா நமக்கு கொஞ்சம் நல்லா வந்து ஈஸியாக க்ளீன் ஆகிடும். ஸோ முங்குற மாதிரி நம்ம இந்த பூஜை பாத்திரம் முங்குற மாதிரி நம்ம தண்ணி தண்ணியில் போட்டு நம்ம வாஷ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து ஒன்றொன்றா எடுத்து போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது கொஞ்சம் நேரம் கழிஞ்சு நம்ம கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாம். ஏன்னா வந்து சில இடங்களில் வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகி நல்லா அந்த தண்ணியில் வந்து அப்சர்வ் ஆகணும். ஸோ அதனால் கொஞ்சம் திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். இது மட்டும்தான் நம்ம செய்யணும். ஸோ இந்த மாதிரி பண்ண பிறகு ஒரு 20 மினிட்ஸ் நம்ம கொஞ்சம் அப்படியே விட்டுடலாம். நல்லா கொஞ்சம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கொதிச்சு பபிள்ஸ் வந்துருச்சு. இந்த மாதிரி கொதிச்சு பபிள்ஸ் வரும்போதே நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிறது நல்லாவே தெரியும். இப்போ இந்த பூஜை பாத்திரங்களை ஒரு காட்டன் துணியில் தொடச்சி எடுத்ததுமே இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனான பல பலன்னு பூஜை பாத்திரங்கள் வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி பூஜை பாத்திரங்களை ரெண்டே பொருள் வச்சு ரொம்ப சுலபமான முறையில் நம்ம இந்த பூஜை பாத்திரங்களை வந்து க்ளீன் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்து நீங்கள் செய்யணும். இதில் இன்னொரு விஷயமும் உங்கள்கிட்ட சொல்லிக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்கு அந்த மாதிரி விளக்குங்களை வந்து எண்ணெய் இருக்கும், அகல், பித்தளை அகல், அந்த மாதிரி வந்து நம்ம திரி போட்டு எண்ணெய் போட்டு விளக்கேற்றுவோம். அந்த மாதிரி இருக்கிற பாத்திரங்களும் வந்து இந்த முறையில் வந்து நீங்கள் பண்ண முடியும். அந்த பாத்திரங்களை ஒரு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம அந்த ஆயிலெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கு பிறகு இந்த மாதிரி நம்ம செய்யணும். எங்கள் வீட்டில் காமாட்சி விளக்கு பார்த்திங்கன்னா வெள்ளி சாமானத்தில் இருக்குது, அதனால் வந்து பித்தளை காமாட்சி விளக்கு வந்து இதில் காமிக்க முடியல. ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் இதை பார்க்க முடியல, ஆனாலும் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் அதுவுமே ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.